வணக்கம் சொந்தங்களே, இப்போ பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் நடக்கக்கூடிய விவசாய கண்காட்சிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே போய் பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஜனவரி 6, 7, 8, 2023 வரைக்கும் நடக்குங்க. இன்னும் 2 நாளைக்கு வந்து நடக்கும். ஸோ இப்போ கான்டாக்ட்லாம் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வணக்கம் சொந்தங்களே, இப்போ பார்த்தீங்கன்னா சமுத்திராவோட பிராண்டு தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றின ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இப்போ கேட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கம்பெனி ஸ்டாஃப் இருக்காங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. ஆ வணக்கம் சார். உங்கள் பேருங்கண்ணா? என்னோட நேம் அரவிந்த்ங்க. எவ்வளோ நாளுங்கண்ணா நம்ம பிராண்ட் இருந்துகிட்டு இருக்கு? நம்ம பிராண்ட் ஒரு வந்து 2.5 இயர்ஸாக வந்து நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. சரிங்கண்ணா. இப்போ நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது 2016ங்க. ஓகே. பட் நம்ம ப்ராடக்ட் லான்ச் பண்ணது வந்து 2020ல் லான்ச் பண்ணோங்க. ஓகேங்கண்ணா. இப்போ மெயின் பிரான்ச் எங்கேங்கண்ணா? இப்போ நம்ம மெயின் ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருங்க. ஓகேங்கண்ணா. கோயம்புத்தூர் நவ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குங்க. அதே மாதிரி செந்தில் டவர்ஸுங்க, அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெட் ஆஃபீஸுங்க. நம்மளோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நம்ம சிங்கப்பூரில் இருக்குங்க. இப்போது இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொட்டியில் போட்டு வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மோட்டருங்க. இது வந்து ஆஃப் ஹெச்பி மோட்டருங்க. இதே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இது வந்து ஹெவி பாடிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னா நமக்கு இந்த பாடியோட கோரோட சைஸ் பெருசுங்க. அதே மாதிரி இதில் நம்ம பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா சிஇடி பவுடர் கோட்டட் பெயிண்ட்டுங்க. ஸோ உங்களுக்கு ரஸ்டிங் ப்ராப்ளம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வராதுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா 2 HP ஓப்பனிங் மாடலுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 22 மீட்டர் வந்து ஒர்க் பண்ணுங்க. இதோட கேஸ்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா FG 260ங்க. நம்ம சமுத்திரா மோட்டர் பொறுத்தளவு இருக்குங்க, நம்மகிட்ட இருக்க எல்லா மோட்டர்லேயுமே யூஸ் பண்ணுறது FG 260 ரேட்டு தாங்க. ஸோ அதனால் என்ன உங்களுக்கு யூஸ்னா மோட்டரோட தேய்மானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இது வந்து நீங்கள் 22 மீட்டருக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இதிலே நமக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 2 இன்ச் டெலிவரி வருங்க. இதில் நம்மகிட்ட 2.5 இன்ச் டெலிவரி, 3 இன்ச் டெலிவரி. இதில் டெலிவரி சைஸ் கம்மியாக வேணாலும் இதிலே எல்லா சைஸுமே நம்மகிட்ட இருக்குங்க 2 HP மோட்டர்லேயே. இதிலே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட SS பாடியும் இருக்குங்க. அது வந்து காஸ்ட் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வருங்க. கொஞ்சம் பேர் நான் யூஸ் பண்ணுறதே கொஞ்சம் நேரம் காஸ்ட் கம்மியாக வேணும்னா அது SS பாடி நம்ம ட்ரை பண்ணலாங்க. தென் அது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சிஇடி பவுடர் கோட்டரில் வருங்க. ஸோ மோட்டரோட லைஃபும் வந்து அதுவும் ஜாஸ்தியாக கிடைக்குங்க. இப்போது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஓப்பன் வெல்லியங்க, ஹெவி பாடிங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 HP மோட்டருங்க. இது வந்து டபுள் டோர்னு சொல்லுவாங்க. டபுள் டோருங்கிறது பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனியில் இங்கே லாங்காக பெருசாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷார்ட் பண்ணிங்க. ஸோ மோட்டரோட எஃபிஷியன்சி அதிகம் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இதில் இருக்க சர்வீஸ் ஓரியன்டாக என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேபிள் கிளானோட புஷ் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனி லாஸ்ட்டுக்கு இந்த ரெண்டு டோரில் தான் கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பட் நம்மளுக்கு இந்த பாடியிலே வர்றதுனால சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இன்ச் டெலிவரி, 2 இன்ச் டெலிவரி இது ரெண்டுமே கிடைக்குங்க 5 HP. ஸோ இதோட நம்ம ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 3 to 15 HP வரும் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குங்க. அடுத்துங்கன்னா அடுத்து என்ன ப்ராடக்ட்? சேம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வெர்டிகல் ஓப்பன் வெல்லுங்க. ஓகேங்கண்ணா. இது வந்து இந்த ட்ரிப்ஸுக்கு சொட்டு நீர் பாசனத்துக்குங்க, அதே மாதிரி ஒரு 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் ஊற்றணும் அப்படிங்கிற இடத்துக்குலாம் நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ 7 HP 3 ஸ்டேஜுங்க. இது ஸோ இது வந்து 2.5 இன்ச் டெலிவரி உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா போர்வெல்லுங்க. போர்வெல் இது போர்வெல்ல பார்த்தீங்கன்னா 6 இன்ச் மோட்டருங்க, V6 மோட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஸ்டேஜில் இருந்துங்க, 50 ஸ்டேஜ் வரலையும் இருக்குங்க. ஸோ இதில் HPன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 3 HP இருந்துங்க, 25 HP வரலாம். இப்போ நம்மகிட்ட அவைலபிலிட்டி ரெடியாக இருக்குங்க. ஸோ இதோட ஸ்டேஜுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் இத்தனை ஃபீட் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் இருக்குங்க. இப்போ V6 பொறுத்தளவுங்க ஒரு ஸ்டேஜ் 30 அடி வேலை பார்க்குங்க. ஸோ அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாங்க. இதில் உள்ள வரது பார்த்தீங்கன்னா SS சிம்பிளர் வருங்க உங்களுக்கு. சேம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கேஸ்டிங்கோட கிரேட் வந்து FG 260 கிரேடுங்க. ஸோ இதில் நம்ம இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் என்ன வச்சுருக்கோன்னா டிஃப்யூசரில் பார்த்தீங்கன்னா ரிமூவபிள் டைப்பில் வச்சுருக்கோங்க. ரிப்பீட் அடிச்சு வச்சுருக்கோமே நம்ம சர்வீஸ் பண்ணதும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போது இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் வெல்லே ப்ரீமியம் மாடலுங்க. ஃபஸ்ட் நம்ம டபுள் டோர் பார்த்தோம், இது அதுக்கு கீழே இருக்க மாடலுங்க, ப்ரீமியம் மாடலுங்க. ஸோ இதோலையும் பார்த்தீங்கன்னா நம்ம கோரோட சைஸு பெருசு பண்ணியிருக்கோம். சேம் அதே சர்வீஸ்க்கு ஃபெசிலிட்டி நல்லா இருக்க மாதிரி கேபிள் கிளைனர்ஸ் வந்து நம்ம முன்னாடியே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்காக 2 சைடு ட்ரைன் பிளாக் கொடுத்துருக்கோம். ட்ரைன் பண்ணுறதுக்காக கீழே ஒரு ட்ரைன் பிளாக் கொடுத்துருக்காங்க. கீழே இந்த இடத்துல நம்ம ட்ரைன் பிளாக் ட்ரைன் பண்ணுறது கொடுத்துருக்கோங்க. வாட்டரை ஈஸியாக சர்வீஸ் பண்ணும்போது உள்ள இருக்க ரீஃபில் பண்ணுறதுக்காக நீங்கள் கீழே ட்ரைன் பண்ணுறதுக்கு அது கொடுத்துருக்கோம், ரீஃபில் பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துருக்கோங்க. ஸோ சேம் இது 2.5 இன்ச் டெலிவரிங்க. இதில் 2.5 இன்ச் இருக்குது, 2 இன்ச் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குங்க. 3 HP 15 HP வரலாம் ரெடியாக இருக்குது. இது 3 ஃபேஸ், இது 3 ஃபேஸ் மோட்டருங்க. அடுத்து நம்ம வந்தோம்னா V4ங்க, நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற 4 இன்ச் மோட்டருங்க. இது நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 0.5 HP இருந்து 7.5 HP வரலையும் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 7 ஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்டிங்க. 7 ஸ்டேஜில் இருந்துங்க நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 100 ஸ்டேஜ் வரும் ஸ்டாக் இருக்குங்க. அதாவது ஜஸ்ட் ஒரு 30 அடியில் வேலை செய்கிற மோட்டர்லேருந்து 2900 அடி வேலை செய்கிற மோட்டர் வரும் நம்மகிட்ட ப்ராடக்ட் நம்ம கையில் வச்சுருக்கோங்க.
ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செல்லோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 0.5 mm இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க மற்ற ப்ராண்டுக்கு நமக்குங்க. ஸோ அதே மாதிரி காஸ்டிங்கோட கிரேட் வந்து இதில் FG 260 நம்ம யூஸ் பண்ணுற எல்லாத்துலேயும் சேம் அதே காஸ்டிங் கிரேட் தாங்க. அதே மாதிரி நம்ம இந்த டெலிவரி கேசிங் பார்த்தீங்கன்னா பட்டன் டைப்பில் ரிமூவபிள் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அந்த மாதிரி கொடுத்துருக்கோங்க. ஸோ மோட்டரோட இந்த கோர் சைஸும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பெருசாக இருக்குங்க. ஸோ நம்மகிட்ட பார்த்திங்கன்னா இந்த எக்கனாமிக் மாடல்னு சொல்லுவாங்க, ரேட் கம்மியாக குவாலிட்டி கம்மியாக கொடுக்குற பொழுது அந்த இது மட்டும் நம்மகிட்ட கிடையாதுங்க. நம்மகிட்ட ப்ரீமியம் எக்ஸலண்ட் அப்படிங்கிற ரெண்டு சீரீஸில் கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ கஸ்டமரோட குவாலிட்டி தான் முக்கியம் அப்படிங்கிறதுல சமுத்திரம் வந்து நம்பர் மெயின் ஒன்ல இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கம்ப்ரஸர் மாடலுங்க. இது வந்து 2 HP டபுள் பிஸ்டன் வருங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ஹெட் கம்ப்ரஸருங்க. உங்களுக்கு 900 அடி வரும் வேலை செய்யுங்க. 900 அடி வரும் வேலை செய்யுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருளில் தண்ணி கம்மியாக இருக்குங்க. அந்த மாதிரி இடத்துல நம்ம கம்ப்ரஸர் சூஸ் பண்ணுறது நமக்கு பெஸ்ட்டான ஒரு மெத்தடாக தெரியுங்க. இது மெயின்டெனன்ஸ்லாம் எப்படின்னா மெயின்டெனன்ஸ்லாம் என்ன மாதிரி கேட்குறீங்க சார்? கம்ப்ரஸருக்கு ஆயில் ஊற்றுறது அந்த மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் ஆல்ரெடி ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட்டு மெக்கானிக்ஸ் வந்து ரீஃபில் பண்ணிடுவாங்க. சர்வீஸ்க்கு அப்போ அந்த பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நம்ம 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. 2 வருஷம் 2 டைம் ஃப்ரீ சர்வீஸுங்க. நம்ம இருக்க சமுத்திரால எல்லா மாடலுக்குமே 2 வருஷம் 2 டைம் ஃப்ரீ சர்வீஸுங்க. காயில் உட்பட எதுவாக இருந்தாலும் 2 தடவை ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி தரலாங்க. அடுத்துங்கன்னா அடுத்து சேம் இது 1.5 HP மாடலுங்க. அதே இதில் வந்து இது மோனோ கம்ப்ரஸர்னு சொல்லுவாங்க. ரொம்ப குட்டியாக இது மோனோ மீன்ஸ் அது பெல்ட்டில் வருங்க, இது மோனோ கம்ப்ரஸரில் வருங்க. ஸோ இது ரெண்டுக்கும் இதுதான் வித்தியாசங்க. சரி சரி. பார்த்தீங்கன்னா நமக்கு 6 HP 60 stageங்க. உங்களுக்கு ஒரு 300 மீட்டர் வேலை செய்யுங்க. 300 மீட்டருக்கு போது 940 அடி 950 அடி வேலை செய்கிற பம்புங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயம் இருக்குங்க, விவசாய போர் வழிக்கு யூஸ் பண்ணுற மோட்டருங்க. இதெல்லாம் நம்மகிட்ட 3 டைப் வருங்க. இது வந்து டியூப் டைப்புன்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்து நுரையில் இம்ப்ளர் ஆமாங்க. ஏன்னா இது 60 stageங்க. இதில் நம்மகிட்ட வந்து 100 stage வருங்க. 100 stageன்னு வரும்போது டபுள் பம்பாக மாறுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கப் டைப்பில் வருங்க, பாக்ஸ் டைப்பில் வருங்க. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீட் வேலை செய்யுங்க. ஒரு ஸ்டேஜுக்கு எத்தனை அடி அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா வேலை செய்யுங்க. அதோட லைஃப் இன்னும் அதிகமாக வருங்க. ஸோ நம்மகிட்ட 3 choice வச்சுருக்கோங்க. இந்த சாய்ஸ் ஒன்று இருக்குங்க, அதே மாதிரி கப் டைப் ஒன்று இருக்குங்க, அதே மாதிரி ஃபுல் எஸ்எஸில் ஒன்று இருக்குங்க. ஃபுல் எஸ்எஸ்ங்கும் போது உங்களுக்கு இந்த மண் ஓடுற போரில் நீங்கள் அது போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல லைஃப் வருங்க அது. ஸோ அந்த மாதிரி அதுவும் இருக்குங்க. ஸோ இது சேம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுங்க. இது அது வந்து 7.5 HP 3 stage ஃபஸ்ட்டு பார்த்தோம். இது 5 HP 3 stageங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பூஸ்டருங்க. ப்ரெஷர் பூஸ்டரில் 0.5 HPங்க. இது 0.5 HP பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் டேப்புக்கு யூஸ் பண்ணலாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சில இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோரில் ப்ரெஷர் கிடைக்குங்க, பட் ஃபஸ்ட் ஃப்ளோர்லலாம் ப்ரெஷர் கிடைக்காத இடத்துக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் நல்ல குட்வில்லாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா நம்ம ஸ்லோ ஸ்பீடுங்க, ஸ்லோ ஸ்பீட் செல்ஃப் ட்ரைவிங் மோட்டருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் தண்ணி எடுக்கிறோம், பஞ்சாயத்து பொருள்லேயும் தண்ணி வருது இல்லைங்க, அந்த தண்ணி உறிஞ்சதுக்காக யூஸ் பண்ணுறதுங்க. ஸோ இது 0.5 HPங்க, இது 1 HPங்க. இதுலேயே ஹெவி பாடியும் இருக்குது, ப்ரீமியம் மாடலும் இருக்குங்க. நம்மகிட்ட ரெண்டுமே வச்சுருக்கோங்க. ஸோ ப்ரைஸ் வைஸும் எல்லாமே பார்த்திங்கன்னா லோவாக இருக்குங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் நம்ம பெஸ்ட்டாகவும் ப்ரைஸ் வைஸ் லோவாகவும் கொடுக்குறது தான் சமுத்திராவோட மெயின் எய்முங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து வி டைப்னு சொல்லுவாங்க, ஹை ஸ்பீடுங்க. இது வந்து 1.5 HP சேம் அதே ஓப்பனில் மோட்டருங்க, கிணத்துல போட்டு யூஸ் பண்ணுறதுங்க. சரிங்கண்ணா. இதெல்லாம் வந்து போர், இது வந்து டிவாட்டரிங் பம்புன்னு சொல்லுவாங்க. டிவாட்டரிங் மீன்ஸ் வாட்டர் ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த வாட்டரை வந்து ட்ரைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பம்புங்க. தேங்கி இருக்க தண்ணி இது பண்ணுறதுங்க. இதே மாடலே சீவேஜ் பம்புன்னு வருங்க. சீவேஜ் பம்புங்கும் போது என்னென்னா ஹியூமன் வேஸ்ட்டுங்க, கிச்சன் வேஸ்ட்டு, மெடி வேஸ்ட்டு, சாக்கு, நார் இதெல்லாம் கட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இது பெட்டராக யூஸ் ஒர்க் ஆகுங்க. ஓகேங்கண்ணா. அடுத்து இது 1 HPங்க, 2 inch டெலிவரியில் வருங்க. ஓகேங்கண்ணா. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜெட் மாடலுங்க. ஓகேங்கண்ணா. போர்வெல்ல ஒரு சில போரில் பார்த்தீங்கன்னா அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாத இடத்துல ஜெட் மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துக்குலாம் ஜெட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதெல்லாம் என்ன HPங்கண்ணா வருது? இது 1 HP 1.5 HP 2 வரில் வருங்க. ஓகே ஓகேங்கண்ணா. இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃப்ரேமிங்க, ஹை ஸ்பீட் செல்ஃப் ஃப்ரேமிங்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 0.5 HP 1 HP வருங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு டேங்கில் இருக்க கீழ் இருக்க அண்டர் கிரவுண்ட் வாட்டர்லேருந்து மேலே ஏற்றுறதுக்காக யூஸ் பண்ணுறதாங்க. சரிங்கண்ணா. இப்போ நம்ம இதெல்லாம் வந்து புக் பண்ணணும்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துடலாம்ல? கண்டிப்பாக கொடுக்கலாங்க. நமக்கு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் டீலர் இருக்காங்க. எங்கே வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஜஸ்ட் சமுத்திரா பம்ப்ஸ்னு நெட்டில் சர்ச் பண்ணாவே ஆஃபீஸ் வெப்சைட் இருக்குங்க. வெப்சைட்டில் வந்து ஆஃபீஸோட நம்பர் இருக்குங்க. ஸோ அதுக்கு அவங்க என்கொயரி பண்ணால் ஜஸ்ட் போதுங்க. அதில் என்ன டீடெயில்ஸ் எல்லாமே போட்டு என்கொயரி பண்ணாவே நாங்களே கால் பண்ணி அவங்களுக்கு என்ன மோட்டர் வேணுமோ பெஸ்ட்டு ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் பண்ணி தர சொல்லுவாங்க டீலர்கிட்ட. ரொம்ப நன்றிங்க. அந்த லோக்கல் கண்டிப்பாங்க. ஓகேங்கண்ணா. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா சமுத்திரா மோட்டர்ஸோட காண்டாக்ட் இருக்குங்க. தேவைப்படும் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி பயன்பெறுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.